உலகின் மிக முக்கியமான மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் பிளீட்வுட் சர்ச்சில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கப் போறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு பிப்ரவரி இருபத்தொன்னக்கு இங்கிலாண்டில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லண்ட்ஸோடைய நாட்டிங்ஹாம் சேர்ல இருக்கிற நாட்டிங்ஹாம்ல ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுக்கும் எனாபே சர்ச்சிலுக்கும் மகனாக பிறக்கிறார் ஃபிளீட்வுட் சர்ச்சில் இவர் கூட பிறந்தவங்க மூணு பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க இவருடைய அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனாக அதாவது தொழிலதிபராக இருந்திருக்கிறாங்க குறிப்பாக ஜவுளி வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு மெர்சராக இருந்திருக்கிறாங்க இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ஃப்ளீட்வுட் சர்ச்சில் பிறக்கும்போதே இவர் கூட பிறந்த ரெண்டு எல்டர் பிரதர்ஸ் அடுத்தடுத்து குழந்தைகளாக இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க இது ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துயரமாக இருந்தது இந்த துயரத்தில் இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாம் ஆண்டு ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுக்கு வெறும் மூன்று வயது இருக்கும்போதே இவருடைய அப்பாவான ஃபிளீட்வுட் சர்ச்சில் கிட்டத்தட்ட அவருடைய முப்பத்தொம்போது வயதிலேயே இறந்து போயிடுறாங்க அதாவது ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுடைய அப்பா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருந்தாங்க அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய முப்பத்தொம்பது வயதிலேயே இறந்து போயிடுறாங்க இதுவும் ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட இன்னொரு ஒரு மிகப்பெரிய துயரமாக இருந்தது இதுக்கப்புறமா ஃப்ளீட்வுட் சர்ச்சில் இவர் கூட பிறந்த பிரதர் சிஸ்டர் அப்படின்னு இந்த மூன்று பேரையுமே ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுடைய அம்மா தான் சிங்கிள் மதராக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டு ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுக்கு ஐந்து வயது போது இவருடைய அம்மா பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை வீட்டிலிருந்தே ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுக்கு கற்பிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருந்தாங்க இதன் காரணமாக வீட்டிலிருந்தே ஃப்ளேட்வோர்ட் சர்ச்சில் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வியை ஃப்ளேட்வோர்ட் சர்ச்சில் வீட்டிலிருந்தே படித்து வந்தாலும் இவருடைய ஒவ்வொரு கிரேட் முடிக்கிறதுக்கு இவர் வந்து நாட்டிங்காம் போர்ட் ஆஃப் எஜுகேஷனுடைய எக்ஸாம்ஸை ஒவ்வொரு ஆண்டும் அட்டன் பண்ணாங்க ஸோ இப்படி இவருடைய ஒவ்வொரு கிரேடையும் இவர் வந்து ஃப்ளேட்வோர்ட் சர்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்தாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு இவருடைய பத்து வயதில் ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க இவருடைய அம்மா மூலமாக படித்து அந்த நாட்டிங்கம் எஜுகேஷன் போர்டோடைய எக்ஸாமினேஷன்ஸை அட்டன் பண்ணி இதுக்கப்புறமா இவருடைய அம்மா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக ப்ரைவேட் டூட்டர்ஸை நியமிக்கிறாங்க அதாவது வீட்டுக்கே வந்து கல்வியை கற்பிக்கக்கூடியவங்க தான் ப்ரைவேட் ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் டூட்டர்ஸ் மூலமாக இவர் ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து வீட்டிலிருந்து ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பாக இவருடைய உயர்கல்வியின் போது ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து

தொடங்குது இந்த நிலையில் கரெக்டா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிளீட் சர்ச்சிலுக்கு பதினான்கு வயது இருக்கும்போது அந்த நாட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் பிராக்டிசனர் அதாவது ஒரு மருத்துவர் அவர்கிட்ட வந்து பிளீட்வுட் சர்ச்சிலோடைய அம்மா இவரை அப்ரெண்டிஸாக அனுப்பிடுறாங்க ஸோ ஒரு பக்கம் ஃபிளீட்வுட் சர்ச்சில் வந்து வீட்டில் அந்த பிரைவேட் டியூட்டர்ஸ் மூலமாக இவருடைய ஹையர் எஜுகேஷன் வந்து அட்டன் பண்ணி படித்து அந்த நாட்டிங்காம் போர்ட் ஆஃப் எஜுகேஷனுடைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த நாட்டிங்காம்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிஷியன் ஒரு மருத்துவர் அவருக்கு கீழே இவர் ஒரு அப்ரண்டிஸாக ஜாயின் பண்ணி மருத்துவ பயிற்சிகளை வந்து பிளீட்வுட் சர்ச்சில் வந்து இருந்தபடி நாட்டிங்காமில் ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து பெற ஆரம்பிக்கிறாங்க அப்போ பிளீட்வுட் சர்ச்சிலுக்கு பதினான்கு இதுதான் இருந்தது இருந்தபோதும் அந்த மருத்துவர் வந்து ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நபராக இருந்தாங்க ஸோ அதனால இவருடைய அம்மா வந்து இவரை அவர்கிட்ட அனுப்பிருந்தாங்க ஸோ அவரும் வந்து ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுக்கு மருத்துவ பயிற்சிகளை கொடுத்து வந்தாங்க இப்படியே சில ஆண்டுகள் ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து ஒரு பக்கம் பள்ளி படிப்பு இன்னொரு பக்கம் வந்து மருத்துவ பயிற்சி அப்படின்னு ரெண்டையுமே ரொம்ப சிறப்பாகவே ஃபிளேட்வூர் சர்ச்சில் வந்து ஹேண்டில் பண்ணி வந்தாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு இவருடைய பதினேழு வயதில் ஃபிளீட்வூர் சர்ச்சில் வந்து இவருடைய உயர்கல்வியை ஹையர் எஜுகேஷனை இவர் வந்து முடிச்சிடுறாங்க அந்த நாட்டிங்காம் எஜுகேஷன் போர்டு அதனுடைய எக்ஸாம்ஸ்லாம் இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஹையர் எஜுகேஷன் வந்து முடிச்சிடுறாங்க முடித்த பிறகும் கூட அந்த நாட்டிங்காமில் இருக்கிற அந்த ஃபிசிஷியனு கீழே அப்ரெண்டிஸாக தொடர்ந்து ஃப்ளேட்வூர் சர்ச்சில் வந்து இருந்து வந்தாங்க இந்த நிலையில் தான் ஓர்ட் சர்ச்சையில் வந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கு லண்டனுக்கு போக சொல்லி ஃபிளேட்வோர்ட் சர்ச்சிலுக்கு அந்த மருத்துவ பயிற்சி கொடுக்கக்கூடிய மருத்துவர் அவர் வந்து அறிவுரை கொடுக்குறாங்க குறிப்பாக இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற கேம்பர்வெல் அப்படின்ற இடம் அங்கே வந்து வில்லியம் ஃபோப்ஸ் அப்படின்ற ஒரு சர்ஜன் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்க அவர் வந்து இந்த நாட்டிங்காமில் இருக்கிற அந்த ஃபிசிஷியனுடைய ஒரு நண்பராக இருந்தாங்க ஸோ அவர்கிட்ட போய் மேற்கொண்டு மருத்துவ பயிற்சிகளையும் அறுவை சிகிச்சை பயிற்சிகளையும் பெற சொல்லி இவருக்குண்டான அந்த அறிவுரையை அந்த நாட்டிங்காம் ஃபிசிஷியன் வந்து வந்து கொடுக்கறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறாம் ஆண்டு இவருடைய பதினெட்டு வயதில் ஃப்ளேட்வோர்ட் சர்ச்சில் வந்து இந்த இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லேண்ட்ஸுடைய நாட்டிங்காம் சரில் இருக்கிற நாட்டிங்காமில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போயிடுறாங்க குறிப்பாக லண்டனில் இருக்கிற கேம்பர்வெல்லுக்கு போய் வில்லியம் ஃபோப்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அவருடைய லெக்சர்ஸ் விரிவுரைகளை இவர் வந்து அட்டன் பண்ணி மருத்துவக் கல்வியை பெறறாங்க குறிப்பாக அறுவை சிகிச்சை சார்ந்து அந்த வில்லியம் ஃபோர்போடைய அந்த விரிவுரைகளை இவர் ஃப்ளீட்வுட் 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 வந்து பெற்று வந்தாங்க இதுக்கப்புறமா ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து இவர்கிட்ட இருந்து வில்லியம் இருந்து அறுவை சிகிச்சைக்குண்டான போதுமான பயிற்சிகளை எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு காலக்கட்டத்தில் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு இவர் வந்து போகிறாங்க அங்குமே இருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் கிட்ட ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து படித்து மருத்துவக் கல்வியை மேற்கொண்டு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின்ல இருந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு ஃப்ளேட்வோர்ட் சார்ச்சில் வந்து போகிறாங்க அங்குமே போய் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வளர்ச்சிகள் குறித்துலாம் ஃப்ளேட்வோர்ட் சார்ச்சில் வந்து கற்றுக்கிட்டாங்க இதுக்கப்புறமா தான் ஃப்ளேட்வோர்ட் சார்ச்சில் வந்து ப்ராப்பராக டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அதை வந்து மருத்துவம் படித்து அந்த டிகிரி பெறணும் அப்படின்னு ஃப்ளேட்வோர்ட் சார்ச்சில் வந்து முடிவு செய்கிறாங்க இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு காலக்கட்டத்தில் அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரீஸ்லருந்து இருந்து உட் சர்ச்சில் வந்து நேராக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடம்பிராக்கு போயிடுறாங்க அங்கே தான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அடம்பிரா மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது ஸோ அங்கே இவரை வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அடென்பிரா மெடிக்கல் ஸ்கூல் தான் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே அந்த காலக்கட்டத்தில் மிகவும் ப்ராமினெண்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது ஸோ அங்கே வந்து ஃபீட் உட் சர்ச்சில் வந்து அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடம்பிராக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் அடன்பிரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டிடி சர்ச்சில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக சர்ச்சில் வந்து அனாட்டமி உடற்கூறியல் பெத்தாலஜி நோயியல் மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் ஃபிசியாலஜி உடலியல் அதே மாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்சர்ட்ரிக்ஸ் அதாவது மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்கறது கைனகாலஜி பெண் நோயியல் அதுக்கப்புறமா இந்த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அது வந்து இன்றைய காலக்கட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அது அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வேதியியல் ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாகவே ஃபிளீட்வுட் சர்ச்சில் இருந்து படித்து வந்தாங்க இதுக்கப்புறமா இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்னாம் ஆண்டு இவருடைய இருபத்தி மூணு வயதில் ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அடன்பா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை பெற்றுறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்னாம் ஆண்டு ஃப்ளீட்வுட் சர்ச் இவரோட இருபத்தி மூணு வயதில் யுனிவர்சிட்டியா வடன்ரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே ஃப்ளீட்போட் சர்ச்சில் வந்து மருத்துவ பயிற்சிலாம் பெற்றிருந்தனால இருந்தனால நேரடியாகவே ஃப்ளீட்போட் சர்ச்சில் இப்போ ஒரு மருத்துவராக வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும் அந்த ஒரு தகுதியை பெற்றுருந்தாங்க இதுக்கப்புறம் இவருக்கு வந்து அதாவது ஃபிளேட்வுட் சர்ச்சுலுக்கு வந்து மிட்வைஃபரியில் ஆர்வம் ஏற்படுது மிட்வைஃபரி அப்படின்றது வந்து அப்சட்ரிக்ஸ் கைனகாலஜி அதே மாதிரி டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் இந்த மூன்று சப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ளடங்கியது அதாவது மகப்பேறு மருத்துவம் இந்த பிரசவம் பார்க்கறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது குழந்தைகளை பராமரிக்கிறது பிரசவத்தின் போது ஸோ இந்த மூன்று காரியங்களும் மிட்வைஃப்ஸ்ல மிட்வைஃபரி அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ இதில் பயிற்சி பெற்று இவர் ஒரு அப்சட்ரிசனாக அதாவது ஒரு மகப்பேறு மருத்துவராக ஆகணும் அப்படின்னு பிளேட்வுட் சர்ச்சில் வந்து முடிவு செய்கிறாங்க இதனாலேயே இவருடைய எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப்ரா மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து பிளீட்வூர் சர்ச்சில் பெற்ற உடனே அதே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆண்டு இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற இடம்பிரி அயர்லாண்டில் போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய கூடிய ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அதாவது ஒரு மகப்பேறு மருத்துவமனை அங்கே பிளீட் சர்ச்சில் வந்து மகப்பேறு மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளை பெறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவருடைய இருபத்தி நாலு வயதில் பிளீட் சர்ச்சில் வந்து

அந்த டபுளின்லேயே இரு அந்த டபுளின்ல இருக்கக்கூடிய கிங் அண்டு குயின்ஸ் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் இன் அயர்லாண்டு இது வந்து இன்றைய காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட் ஆர்சிபிஐ அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அதனுடைய உண்டான எக்ஸாமினேஷன்லாம் இவர் அட்டன்ட் பண்ணி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவருடைய இருபத்தி நாலு வயதுல ஃபிலீட்வுட் சர்ச்சில் வந்து இவருடைய லைசன்ஸை வந்து பெற்றுறாங்க குறிப்பாக அந்த அந்த கிங் அண்டு குயின்ஸ் காலேஜ் ஆஃப் பிசீசியன்ஸ் இன் அயர்லாண்ட் அதாவது இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டு அதனுடைய லைசன்ஸை ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் பெற்றுடுறாங்க இதுக்கப்புறமா அந்த ஒரு டப்ளின்லேயே ஃப்ளைட் ஓட்ஸ் ஆட்சியில் வந்து செட்டில் ஆகி அங்கே இவர் ஒரு மகப்பேறு மருத்துவராக இவருடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸை வந்து தொடர்றாங்க அதாவது ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கே ஃப்ளைட் ஓட்ஸ் ஆட்சியில் வந்து இவருடைய இருபத்தி நாலு வயதிலிருந்தே வந்து இந்த மகப்பேறு மருத்துவம் அதாவது பிரசவம்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலையில் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவருடைய இருபத்தி நாலு வயதில் ஃப்ளைட் ஓட்ஸ் ஆட்சியில் வந்து ஜேனட் ரிபேக்கா ஃப்ரையர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறமா ப்ளீகுட் சர்ச்சிலுக்கும் இவருடைய மனைவியான ஜேனர் ரிபேக் ஆஃப் பிரையர் சர்ச்சில் அதாவது ஜேனர் ரிபேக் ஆஃப் சர்ச்சில் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆறு ஆண் குழந்தைகள் ஐந்து பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக பதினோரு குழந்தைகள் பிறந்தது அதாவது ப்ளீட்வுட் சர்ச்சிலுக்கும் இவருடைய மனைவியான ஜேனட் ரிபேக் ஃப்ரையர் சர்ச்சில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆறு ஆண் குழந்தைகள் ஐந்து பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக பதினோரு குழந்தைகள் பிறந்தது இது ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இதுக்கிடையில் இன்னொரு பக்கம் வந்து இதே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஃபிளீட்வுட் சர்ச்சில் வந்து தொடர்ச்சியாக இவருடைய மகப்பேறு மருத்துவ அந்த பயிற்சியை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு டப்ளின்ல இருக்கக்கூடிய டிக் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அந்த டிக் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அனாட்டமி அண்ட் சர்ஜரி அப்படின்ற ஒரு கல்லூரி அங்க வந்து இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டராகவும் லெக்சராகவும் விரிவுரையாளராகவும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பிளேட்வோர்ட் சர்ச்சில் வந்து நியமிக்கப்படுறாங்க ஸோ அங்க வந்து அடுத்த ஓராண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் பிளேட்வோர்ட் சர்ச்சில் வந்து டிக் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அனாட்டமி அண்ட் சர்ஜரி அப்படின்ற அந்த ஒரு மருத்துவ கல்லூரியில் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு ரிச்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அது வந்து பிற்காலத்தில் கார்மைக்கேல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்பட்டது ஸோ அந்த ரிச்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ஒரு லெக்சரரா விரிவுரையாளராக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து நியமிக்கப்படுறாங்க இவர் வந்து மிட்வைஃபரி அதை தான் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஃபிளீட்வுட் சர்ச்சில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் மிட்வைஃபரி அப்படின்றது பிரசவம் பார்க்கறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் சிகிச்சை கொடுக்கறது ஸோ இதெல்லாமே உள்ளடங்கியது மிட்வைஃபரி அப்படின்றது ஸோ அந்த ஒரு சிகிச்சையை கொடுத்துக்கிட்டு அந்த ஒரு பாடத்தையே மருத்துவ மாணவர்களுக்கு இருக்கு ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து கற்பித்தும் வந்தாங்க இந்த நிலையில் தான் ராபர்ட் டி ஸ்பீடி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மகப்பேறு மருத்துவர் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு பிறந்தவர் ஃப்ளீட்வுட் சர்ச்சில் விட ரெண்டு வயசு கம்மி அவருடைய அறிமுகம் ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுக்கு கிடைக்குது இதுக்கப்புறமா ஃப்ளீட்வுட் சர்ச்சிலும் அந்த ராபர்ட் டி ஸ்பீடி இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெஸ்டர்ன் லயிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு மகப்பேறு மருத்துவமனையை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு நிறுவுகிறாங்க அதாவது அந்த ராபர்ட் டி ஸ்பீடி அவரும் ஃப இவரும் இவர் ஃப்ளீட்வுட் சர்ச்சில் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு அந்த ஒரு மருத்துவமனையை நிறுவுகிறாங்க வெஸ்டர்ன் லையிங் இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அது வந்து முழுக்க முழுக்க மகப்பேறு மருத்துவமனை அது வந்து ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் அங்கேதான் இவர் மருத்துவ பயிற்சி பெற்றாங்க ஸோ அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலோடைய உதவியோடவும் இந்த வெஸ்டர்ன் லையிங் இன் ஹாஸ்பிட்டலில் ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து ரா கபடி ஸ்பீடி கூட இணைஞ்சு நிறைவே இருந்தாங்க இதுக்கப்புறமா நிறுவின பிறகு அங்கே நிறைய பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவம் பார்க்கப்பட்ட பிரசவம் பார்க்கப்பட்டது அது ஃப்ளைட் ஒர் சர்ச்சில் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து இவர் ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து எழுதுகிறாங்க அதை அவுட்லைன்ஸ் ஆஃப் தி பிரின்சிபல் டிசீசஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ் அப்படின்ற டைட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு ஃப்ளைட் ஒர் சர்ச்சில் வந்து இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்பதாம் ஆண்டு ஃப்ளைட் ஒர் சர்ச்சில் வந்து மறுபடியும் அந்த, அதனுடைய செகண்ட் அடிசன் இரண்டாவது பதிப்பையும் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு ஃப்ளீட்வூர் சர்ச்சில் வந்து கூடுதலாக இன்னும் சில ஒர்க்ஸை வந்து எழுதுறாங்க குறிப்பாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு ஃப்ளீட்வூர் சர்ச்சில் வந்து டிசீசஸ் டிசீசஸ் இன்ஸ் டிசீசஸ் இன்சிடென்ட் டு ப்ரெக்னென்சி அண்டு சைல்ட் பேர்ட் அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு ஒர்க்கு இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுல இவர் பாப்ளைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மிக முக்கியமான தியரி அண்டு ப்ராக்டிஸ் ஆஃப் மிட்வைஃபரி அப்படின்னு ஒரு புக்கு இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்னில் ஃபிளீட் ஊர் சர்ச்சில் எழுதி எழுதி பாப்ளைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த அயர்லாண்டில் இருக்கிற

லாங்குவேஜ்லையும் மொழி மாற்றம் பண்ணி வெளியிட்டாங்க குறிப்பாக ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் அந்த புக்கானது வெளியிடப்பட்டது ஜெர்மன் லாங்குவேஜில் வெளியிடப்பட்டது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வேறு வேறு மொழிகளில் மொழி பெ மொழி மாற்றம் பண்ணப்பட்டு பயன்படுத்தக்கூடிய அளவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒர்க்ஸை தான் இவர் வந்து எழுதியிருந்தாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு அந்த அவுட்லைன்ஸ் ஆஃப் தி பிரின்சிபல் டிசீசஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ் அதனுடைய இன்னொரு ஒரு பதிப்பை அவர் வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு இந்த காலக்கட்டத்தில் ஃபிளீட் ஊர் சர்ச்சில் வந்து சில முக்கியமான கௌரவங்களை பெற்றாங்க குறிப்பாக அப்போதைய கிங் அண்டு குயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் இன் அயர்லாண்டு அதாவது இப்போ இனிமேல் நான் வந்து கிங் அண்டு குயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் அயர்லாண்டு இதை வந்து ஃபிசிஷியன்ஸ் இன் அயர்லாண்டு இதை வந்து இப்போ இன்றைய காலக்கட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஆஃப் அயர்லாண்டு அப்படின்ற பேரில் இருக்குது ஸோ அதையே வந்து நான் சொல்கிறேன்

ஆயிரத்தி ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு மருத்துவர் அவர் வந்து ஜோசப் கிளார்க் அப்படின்ற மகப்பேறு மருத்துவர் இந்த ஜோசப் கிளார்க்குடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி டு ஆயிரத்தி இந்த காலகட்டத்துக்குள்ளே வாழ்ந்தவர் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அப்சர்வேஷன் சார்ந்து பியூர் பெரல் ஃபீவர் அப்படின்னு வெளியிட்டிருந்தாங்க அதை தான் ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு எஸ்ஏ சாந்தி பியூர் பெரல் ஃபீவர் அண்ட் அதர் டிசீசஸ் பெக்குலியர் டு உமன் அப்படின்ற டைட்டில் ஒரு வெளியிட்டாங்க இது

பியூர் பேரல் ஃபீவர் குறித்து நிறைய விஷயங்களை இவர் வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க வெளியிட்டிருந்தாங்க பியூர் பேரல் ஃபீவர் அப்படின்றது பிரசவ காய்ச்சல் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பெண்கள் வந்து இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்கப்படுது குழந்தை வந்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த குழந்தையை அந்த தாய் பெற்றெடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகில் இருந்து பத்து நாட்களுக்குள்ள ஒரு காய்ச்சல்னால் அந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஸோ அதுதான் வந்து பியூர் பேரல் ஃபீவர் அப்படின்றது பிரசவ காய்ச்சல் அதனால் நிறைய பெண்கள் இறந்தும் போனாங்க ஸோ அது அதுக்குண்டான அந்த பெயூர் பெரல் ஃபீவரை எப்படி தடுக்கிறது அது ஏற்படாமல் ஒருவேளை அது ஏற்பட்டால் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்குறது அது பற்றி தான் ஜோசப் கிளார்க் எழுதியிருந்தாங்க அதை அப்டேட் பண்ணி ஆயிரத்தி எண்நூத்தி நாற்பத்தொம்போதுக்கு ஏற்ப ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு டப்ளினில் டப்ளின் சேனிட்டரி அசோசியே டப்ளின் சேனிட்டோரி அசோசியேஷன் அப்படின்னு ஒரு சேனிட்டரி அசோசியேட்டை அசோசியேட்டை வந்து இவர் ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து அந்த ஒரு அசோசியேஷனை நிறுவினாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு இதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் டிசிஎஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வெளியிட்டாங்க அது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கா இருந்தது அந்த புத்தகமானது அடுத்தடுத்து பல்வேறு மொழிகளில் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் மட்டும் இல்லாமல் ஈரோப்பை கடந்து சைனா வரைக்கும் போய் சைனீஸ் லாங்குவேஜ்லையும் அது வந்து மொழிமாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம் தான் இந்த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்றது அது அதுக்கப்புறமா டிசீசஸ் ஆஃப் இன்ஃபென்சி அண்ட் சில்ட்ரன் அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய டைட்டில் ஃபிளீட்வுட் சர்ச்சில் வந்து மாற்றி அதுக்கப்புறம் அதையும் பப்ளிஸ் பண்ணி வந்தாங்க இதுக்கப்புறம் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டு அதனுடைய ஹார்னரி ஃபெல்லோவாக இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டுடைய ஒரு ஃபெல்லோவாகவே இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டு எஃப் ஆர்சிபிஐ அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து பெறாங்க மேலும் அதே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து இன்னொரு ஒரு ஒரு கையும் வந்து எழுதுகிறாங்க சாரி இந்த இன்னொரு ஒரு கௌரவத்தையும் வந்து பெறறாங்க அது வந்து டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அப்படின்னு ஒன்று இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினுடைய ஒரு கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜ் அந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் தரப்பிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுக்கு வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அது வந்து கௌரவ பட்டமாக வழங்கப்பட்டது ஸோ ஆர்னரி எம்டி ஆர்னரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை ட்ரினிட்டி காலேஜ் டபுளின்லேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து பெற்றாங்க இந்த காலக்கட்டத்தில் தான் ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுடைய அம்மாவான ஹெனா பேஜ் சர்ச்சில் அவங்க வந்து இறந்து போகிறாங்க ஸோ இதுவும் வந்து ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு ஒரு இழப்பாக இருந்தது துயரமாகவும் இருந்தது ஆனால் இதையும் கடந்து ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து தொடர்ச்சியாக பல முன்னேற்றங்கள் அடைஞ்சாங்க நிறைய புத்தகங்கள் எழுதி வெளியிட்டாங்க மகப்பேறு மருத்துவத்தில் பல சாதனைகளை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க பர்டிகுலராக இவர் வந்து மேனுவல் ஃபார் மிட்வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதை இந்த காலக்கட்டத்தில் ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா சர்ச் ஆஃப் அயர்லாண்ட் அதனுடைய ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி தேவாலயங்களினுடைய ரீஃபார்ம்ஸுக்கு சீர்திருத்தங்கள்லாம் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க அதே மாதிரி சானிட்டரி ரீஃபார்மேஷன்லையும் இவர் ஒரு சானிட்டரி ரீஃபார்மராக தொடர்ச்சியாக வந்து ஃப்ளீட்வூர் சர்ச்சில் வந்து ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினுடைய ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அதனுடைய ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே வந்து அது வந்து ட்ரினிட்டி காலேஜ் டபுளினுடைய மெடிக்கல் ஸ்கூல் தான் ஸோ அங்கே வந்து இவர் ஒரு கிங்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக மிட்வைஃப்ரையாக நியமிக்கப்படுறாங்க ஸோ இவர் ஒரு மருத்துவ பேராசிரியராகவும் மகப்பே மருத்துவ பேராசிரியராகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து ஃப்ளீட் சர்ச்சில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த அயர்லாண்டிலே இருக்கக்கூடிய குறிப்பாக டபிளின்ல இருக்கக்கூடிய அப்செட்ரிகல் சொசைட்டி ஆஃப் டப்ளின் அப்படின்ற டபிளினுடைய மகப்பேறு மருத்துவ சங்கம் அதனுடைய ஒரு பிரசிடென்ட்டாக ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஃப்ளீட் சர்ச்சில் வந்து நியமிக்கப்படுறாங்க ஸோ அந்த ஒரு பிரசிடெண்டாக ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தேழு காலக்கட்டத்திலேயும் அப்செட்ரிகல் சொசைட்டி ஆஃப் டப்ளின் அதனுடைய பிரசிடெண்டாக ஃப்ளீட் ஓர் சர்ச்சில் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பீட்வூர் சர்ச்சில் வந்து டிசீசஸ் ஆஃப் உமன் இன்க்ளூடிங் தோஸ் பிரெக்னன்சி அண்ட் சைல்ட் பட் அப்படின்னு இன்னொருவருக்காவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஃபிளீட்வூர் சர்ச்சில் வந்து வெளியிட்டாங்க இதுக்கப்புறமா அதே டப்ளின்லேயே இருக்கக்கூடிய டப்ளின் பெத்தலாஜிக்கல் சொசைட்டி அதாவது டப்ளினுடைய நோயியல் சங்கம் அதனுடைய ஒரு பிரசிடண்ட்டாகவும் ஃபிளீட்வூர் சர்ச்சில் வந்து நியமிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது காலகட்டத்துலையும் ஃபிளீட்வூர் சர்ச்சில் வந்து நிறைய இது மாதிரியான கௌரவங்கள் பெற்று வந்தாங்க நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் இவர் தொடர்ந்து எழுதி வெளியிட்டு வந்தாங்க இதுக்கப்புறமா இவர் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்றி வெளியிட்ட அந்த தியரி அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் மிட்வைஃப்ரை அதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகளை இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஃப்ளேட் ஓர் சர்ச்சில் வந்து வெளியிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஃப்ளேட் ஓட் சர்ச்சில் வந்து அந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அதனுடைய கிங்ஸ் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசன் அதாவது கிங்ஸ் ப்ரெஸர் ஆஃப் மிட்வைஃபரி அந்த ஒரு பதவியிலிருந்து இவருடைய ஐம்பத்தாறு வயதில் ரிட்டையர் ஆயிடுறாங்க ஏன்னா ஃப்ளேட்வோட் சர்ச்சிலுக்கு முழுமையாக இவருடைய மருத்துவமனையில் ஒர்க் பண்ணனும் ஸோ அதில் ஈடுபாடு இருந்தது குறிப்பா வெஸ்டர்ன் லைன் இன் ஹாஸ்பிடல் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தாறுல நிறுவன இவருடைய ஹாஸ்பிடல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல மூணுலூர் சர்ச்சில் வந்து க்ளோஸ் இருந்தாங்க ஆனால் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது காலகட்டத்தில் சர்ச்சில் வந்து தனியாக வந்து ஒர்க் பண்ணாங்க இவருடைய சிறிய மருத்துவமனையில் தொடர்ந்து பிரசவம் பார்த்தாங்க இதனால தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு இவர் வந்து அந்த பேராசிரியர் பதவியை வகிக்க முடியாமல் ரிட்டையர் ஆனாங்க ஆனால் அதே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு தான் அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் டப்ளின்னுடைய பிரசிடெண்டாக ரெண்டாவது முறை இவர் வந்து ஃபிளீட் சர்ச்சில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக பெரும் கௌரவத்தை பெற்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் அந்த அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் டப்ளினுடைய பிரசிடெண்டாக ரெண்டாவது முறை வந்து இவர் வந்து செகண்ட் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு அந்த

அந்த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அதனுடைய மூன்றாவது பதிப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஃபிலிட்வுட் சர்ச்சில் வந்து எழுதி வெளியிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐரிஷ் சர்ச் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு தேவாலயங்களினுடைய சீர்திருத்தம் நடைபெற்றது அப்போது சர்ச் ஆஃப் அயர்லாண்டுடைய ஒரு மெம்பராக இவரும் இருந்தனால அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு அந்த சர்ச்சஸோடைய ரீஃபார்மேஷனில் இவரும் வந்து ஈடுபட்டாங்க ஸோ ஃபிலீட்வூட் சர்ச்சுடைய பர்சனலாக இவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ண பண்ணாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் தான் டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரனுடைய தேர்ட் அடிஷன் வெளியிட்டாங்க அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக இருந்தனால மிகப்பெரிய அளவில் பாட புத்தகமாகவே அதாவது குழந்தை மருத்துவம் சார்ந்து படிக்கக்கூடிய பாட புத்தகமாகவே அந்த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரனானது பயன்பாட்டுக்கு வந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னாம் ஆண்டு அந்த சானிட்டரி அசோசியேஷன் அதனுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியுடைய ஒரு சேர்மனாக ஃப்ளீட்வுட் சர்ச்சில் வந்து நியமிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்றி

மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு ஆன்வல் மீட்டிங் ஆன்வல் மீட்டிங் வந்து இங்கிலாந்துடைய நார்ஃபெக்கில் இருக்கிற நார்ஜில் நடந்தது ஸோ அப்போ அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஆன்வல் மீட்டிங்கோடைய அப்சட்ரிக்கல் செக்ஷன் அதனுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட்டாகவும் ப்ரெசிடெண்ட்டாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி சாரி பிரசிடண்ட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நான்காம் ஆண்டு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஃப்ளீட் ஊர் சர்ச்சில் வந்து இதுக்கப்புறமா இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு உடல்நல குறைபாடு காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ஜூன் மாதம் முழுமையவருடைய ப்ரைவேட் ப்ராக்டி ஃபேக்ட்ரிஸில் இருந்து ஓய்வு பெறாங்க ஓய்வு பெற்றுட்டு அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின்ல இருந்து அதே அயர்லாண்டில் இருக்கிற கவுண்டி டைரோன் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூவர்ட்ஸ் டவுனுக்கு இவர் போயிடுறாங்க அங்கே வந்து ஆட்ரி ரக்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அங்கே தான் வந்து இவருடைய ஃப்ளீட்வுட் ஃப்ளீட்வுட் சர்ச்சிலோடைய மகள் ஒருத்தவங்க மேரி சர்ச்சில் அப்படின்னு அவங்க வந்து அவங்க அங்கே தான் வந்து இவங்களுடைய ஹஸ்பண்டோட தங்கியிருந்தாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எட்வர்ட் மீட் அப்படின்னு ஒரு நபர் ஸோ அவங்களோட தங்கியிருந்தாங்க ஸோ இவருடைய மருமகன் மற்றும் மகள் அவங்க அவங்க கூட ஃப்ளேட்வோர்ட் சர்ச்சில் வந்து கடைசி காலகட்டத்தில் வாழ போகிறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஃப்ளேட்வோர்ட் சர்ச்சிலுடைய மனைவியான ஜேனட் ரிபெக்கா ஜேனட் ரிபெக்கா ஃபே ஜே ஜேனட் ரிபெக்கா ஃப்ரையர் சர்ச்சில் அவங்க வந்து ஜெனரல் ரிபேக் ஆஃப் ஃப்ரையர் சர்ச்சில் அப்படின்ற இவருடைய மனைவி ஃபிளீட்வோர் சர்ச்சிலுடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ இதனால் இதுவும் வந்து இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பாக இருந்தனால இவருடைய மகள் வீட்டில் போய் இவர் ரிட்டையர் ஆகி ஓய்வில் தங்கியிருந்தாங்க ஓய்வில் இருக்கும்போது கூட ஃபிளீட்வோர் சர்ச்சில் வந்து சில ஒர்க்ஸ் எல்லாம் எழுதினாங்க குறிப்பாக இவர் ஏற்கனவே எழுதி வெளியிட்ட மேனுவல் ஃபார் மிட்வைஃப்ஸ் அதனுடைய செகண்ட் அடிஷனை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிளீட்வூர் சர்ச்சில் வந்து எழுதி வெளியிட்டாங்க இதுக்கப்புறமா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகளில் இருந்து பிளேட்வூர் சர்ச்

ஃப்ளீட்வுட் சர்ச்சிலுடைய கௌரவப்படுத்துறாங்க குறிப்பாக இவர் வாழும்போது இவர் அறநூறுக்கும் மேற்பட்ட நிறைய மகப்பேறு மருத்துவம் அதே மாதிரி பெண் நோய்கள் குழந்தை மருத்துவம் இந்த மூன்று விஷயங்கள் சார்ந்து அறநூறுக்கும் மேற்பட்ட ரொம்ப அரிதான ரேர் புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஒரு லைப்ரரி அந்த இவருடைய புக்க புத்தக தொகுப்புகள் கொண்ட லைப்ரரி அதை வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டுக்கு இவருடைய இறப்பின் முன்னாடியே ஃபிலீட்வுட் சர்ச்சில் வந்து ஒப்படைச்சாங்க அது இன்றைக்கு வரைக்குமே இருந்து வருது அதே மாதிரி ஃபிளீட்வுட் சர்ச்சினால் எழுதப்பட்ட

போர்ட்ரேட்டை வந்து உருவாக்கினாங்க அதுவும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டில் இன்றைக்கு வரைக்குமே வைக்கப்பட்டு இருக்குது ஸோ வைக்கப்பட்டு இவருக்கு கௌரவங்களை அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட் இருந்து கொடுத்து வராங்க ஸோ இப்பேற்பட்ட ஃப்ளீட்வோர் சர்ச்சில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ